மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலை முரசு என்ற இந்த சிறப்பான பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஒவ்வொரு மாதத்திலே பிறக்கின்ற 2, 11, 20, 29 தேதியிலே நாள் மாதம் வருடம் என்று கூட்டி 9 என்று வந்தால் இவர்கள் சந்திரன் செவ்வாய் என்ற உட்பிரிவை சார்ந்தவர்கள். இதனுடைய விளக்கத்தை பெறுவதற்கு முன்பு இன்றைய ஜோதிட சிறு குறிப்பை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வக்ரம் வா என்று போட்டிருப்பார். குரு வா என்றால் அந்த ஜோதிடத்திலே ஜாதகத்திலே குரு வக்ரம் பெற்றிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார். இந்த குரு வக்ரம் என்பது எதை காட்டும் என்றால், இவருடைய வக்ர புத்தியும் வன்ம புத்தியும் காட்டும். கோயில் சொத்தை அபகரிப்பார், குருவுக்கு துரோகம் செய்கின்ற சூழ்நிலைக்கு செல்லுவார், மதங்களுக்கு எதிரான சாஸ்திர சம்பிரதாயம் அதற்கு எதிராக இவர் செயல்படுவார். அப்படிப்பட்டவர் ஒரு முறை இந்த திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லுகின்ற அந்த மார்க்கத்திலே திருவக்கரை என்று சொல்லப்பட்ட வக்கரக்காளி வேழனன்று சென்று வணங்கி திரும்பும் பொழுது இப்படிப்பட்ட அந்த வக்கர குணங்கள் மாறி நல்ல ஒரு அடையாளத்திற்கு இவர் செல்வார் என்பதை சொல்லி இப்பொழுது தலைப்புக்கு நாம் திரும்பலாம். அதாவது 2, 11, 20, 29 பிறந்தவர்களுக்கு நாள் மாதம் வருடம் என்பது கூட்டி 9 என்று வந்தால் 1:1 எதிரிடையானது, 2:9 ஆகாது, 9:2 என்பது ஆகாது. கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொள்வது போல, சுய அந்த காசிலே சூன்யம் வைத்துக் கொள்வது போல, இவர்களுடைய தோல்விக்கு யாரும் காரணிகளாக இருக்க மாட்டார்கள், இவர்களுக்கு இவர்கள் குழி வெட்டுகின்ற அந்த அமைப்பில் இவர்கள் போய்விடுவார்கள். அப்பொழுது இவர்களுக்கு தீர்வு கிடையாதா, பரிகாரம் கிடையாதா என்றால் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் ஒன்றை மனதிலே நிச்சயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய பிறவி எண்ணை நீங்கள் மாற்ற முடியாது, அதே போல நாள் மாதம் வருடம் என்று கூட்டி வருகின்ற அந்த விதி எண்ணையும் மாற்ற முடியாது. மாற்றக்கூடியது என்னவென்றால் பெயர். எந்த காரணத்தை கொண்டும் இவர்களுக்கு பெயர் எண் 2 இருக்கக்கூடாது, 9 இருக்கக்கூடாது. அதாவது 1:1 எதிரிடை என்பதால் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எப்படி இந்த பெயர் எண்களையும் தொழில் எண்களையும் கண்டுபிடிப்பது என்று பார்க்கும்பொழுது ஆங்கில எழுத்துக்களிலே AIJQY என்பதெல்லாம் 1, BKR என்பது 2, CGLS என்பது 3, DMT என்பது 4, EHNX என்பது 5, UVW என்பது 6, OZ என்று சொல்வது 7, FE என்று கேட்டால் 8. இது சால்டியன் முறையாகும். இந்த முறையை பயன்படுத்தி பெயர் எண்ணியோ அல்லது தொழில் எண்ணியோ நாம் எந்த எண்ணில் அமைக்கப்பட்டிருக்கிறது நம் பெயர் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதற்காக தான் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் இந்த அமைப்பை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்பொழுது இந்த கலவிலே சார்ந்தவர்கள் 1, நீல அதாவது இவர்கள் சிகப்பு நிற அந்த கைக்குட்டியை பயன்படுத்தலாம், வெண்ணிற கைக்குட்டியை பயன்படுத்தலாம், முருகன் சக்தி என்ற அந்த கடவுள்களை தொடர்ந்து வணங்கி இவர்கள் வாழ்க்கையிலே உயர்வு நிலை பெறலாம். வருடத்திற்கு ஒரு முறை திங்களூரோ அல்லது வைத்தியஸ்வரன் கோயிலோ அல்லது பழனிக்கோ சென்று தங்களுடைய அதிர்ஷ்ட நிலையை அப்படியே நீட்டி எடுத்து செல்லலாம். மேலும் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு தாங்களே தடையாக இருப்பதால், தங்களுடைய அந்த எதிர்காலத்துக்கு தாங்களே அங்கே பதில் சொல்லுகின்ற வகையில் இருப்பதால் இவர்கள் தங்களை அதிகபட்சமாக மற்ற எண்காரர்களை விட இந்த 2 கடைசியாக வருகின்ற அலைப்பிரிவு இவர்கள் தங்களுடைய பெயர் எண்ணை கண்டிப்பாக சோதித்து கொள்ள வேண்டும், தங்களுடைய தொழில் எண்ணை கண்டிப்பாக சோதித்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு 2, 8, 9 இவர்களுடைய அந்த பெயர் எண் தொழில் எண் வரவே கூடாது.
நான் நல்ல வாஸ்து வீட்டில் தானே வசித்து கொண்டிருக்கின்றேன். என் ஜாதகத்தில் நல்ல வலிமை பெற்ற ஜாதகத்தில் தானே நான் இருக்கின்றேன். ஏன் எனக்கு நல்ல காலமே இல்லை என்று புலம்புவதை காட்டிலும் இவர்களுடைய அந்த பிறவி எண் என்ன, விதி எண் என்ன, இவர்களுடைய லக்கண எண் என்ன, ராசி எண் என்ன, ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் இந்த முன்னேற்றம் இன்மை என்பதை எல்லாம் இவர்களுக்கு இவர்களே சோதித்து கொள்ளலாம். சோதித்து கொண்டு இவர்களுக்கு பெயர் எண்ணோ அல்லது தொழில் எண்ணோ 2, 9, 8 வரக்கூடாது. வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சி, தோல்விக்கு மேல் தோல்வி என்று தொடர் நிலையை சந்தித்து சோர்ந்து போவார். அப்பொழுது இவருடைய குழப்பமும் பெரும் கோபமுமே இவர்களுக்கு பெரிய சாபமாக மாறியிருக்கும். அப்பொழுது இந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் இந்த உடம்பான எந்திரத்துக்கு பெயரான மந்திரம் என்பதே எஞ்சோதிடம் என்று சொல்லுகிறது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இவருடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே இவர்கள் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பெயர் ராசியான பெயரா அதிர்ஷ்டமான பெயரா என்பதை பரிசோதிக்கின்ற முறையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அதன்படி செய்து நீங்கள் வெற்றி பெறலாம். மேலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவு பெற இப்போ தொழில் எண்ணாக இருந்தாலும் சரி அல்லது ஒருவருடைய பெயர் எண்ணாக இருந்தாலும் சரி அதர்ஷ்டமாக வைக்க இதிலே வருகின்ற கட்டண சேவையை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி மேல் வெற்றி குவிக்க வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.